ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வேவ். தமிழோட அப்பா தமிழ்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ வந்து ஃபேக்ட்ரி வாங்க போறியாமே, அது யாரோட ஃபேக்ட்ரின்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. யாரோ வாங்க போகிறாங்களாம்ப்பா, தெரியலையப்பா, ஏன்ப்பா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. இல்லைப்பா, அந்த கம்பெனி நாங்கள் தான் வாங்கலான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஐயோ, அப்படியா, நான் வேணால் போய் சார்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு வேணான்னு அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை கேட்டுட்டு சந்தோஷமாக வீட்டில் போய் சொல்கிறாங்க. அப்படியே ராகினி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அவனே நம்புவீங்களா, நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கத்துறாங்க மறுபடியும். இல்லைம்மா, நாம் வாங்க போகிறது அவனுக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாம்மா அப்படின்னு சொன்னோட, அவன் என்ன நமக்கு பிச்சை போடுறானா அப்படின்னு சொல்லிட்டே மயங்கி விழுந்துடுறாங்க ராகினி. அதுக்கப்புறமா கோயிலில் பார்க்குற ராகினி சரஸ்வதியை பார்த்து, உங்களுக்கு குழந்தையே தங்காது, நீங்கள் பண்ண பாவத்துக்கு அப்படிங்கிறாங்க. சரசு பாவம் அப்படியே கஷ்டமாயிடுறாங்க. இதுக்காகவே அடுத்த வாரம் சீன் எப்படி வரப்போகுது, நல்ல மனசு கொண்ட நம்ம சரசு கர்ப்பமாகற மாதிரி சீன் கொண்டாட போகிறாங்க, அங்கே ராகினி மெண்டல் ஆகிற மாதிரி வரப்போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ணாங்க எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஆகுது.